கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசு தரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 81:16, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போசிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை உச்சிதமான கோதுமையினால் போசிப்பாராம், கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குவாராம். அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது, அவருடைய கற்பனைகளை தேடும்போது, அவருடைய பிரமாணங்களை தேடும்போது, கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். உச்சிதமான கோதுமையினால் நம்மை போசிப்பார், ஒவ்வொரு நாளும் நம்மை போசித்து வழிநடத்துகிறார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை கொடுத்து நம்மை போசித்து வழிநடத்துகிறார். நமக்கு உண்ணவும் உடுத்தவும் தேவையான எல்லா காரியங்களையும் செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுத்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறார். உச்சிதமான கோதுமையினால் கர்த்தருடைய ஜனங்களை போசிப்பார் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய விருப்பத்தின்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அந்த ஜனங்களையெல்லாம் தேவன் உச்சிதமான கோதுமையினால் போசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருந்தால் நம்மை போசிப்பார்? ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனம் எனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது நாம் அவருடைய ஜனங்கள். கர்த்தருக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது நாம் அவருடைய ஜனங்கள். அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நாம் கர்த்தருடைய ஜனங்கள். இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறோமா, அல்லது நம்முடைய சுய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய விருப்பங்களில் நடக்காமல் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். அவருக்கு பிரியமாய் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துவார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. கர்த்தரை நாம் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வருவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வருகிறது என்றால் நாம் இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேட வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் மாறும், தரித்திர நிலைமைகள் மாறும், பலவீனங்கள் மாறும், சோர்வுகள் மாறும். கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை அதிகமாய் தேடுவோம். என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷ பகுதி 10:27. என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. ஆமேன். கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, நாம் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் மந்தையின் ஆடுகள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி வாழ வேண்டும். நானே நல்ல மேய்ப்பன் என்றவர் நமக்காக சிலுவையிலே தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர், அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினவர், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்கிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நலமாயிருக்கும், நன்மையாயிருக்கும். நமக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாகும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வழிகளில் நடக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை நன்மையாக மாற்றுவார், திருப்தியுள்ள வாழ்க்கையாக மாற்றுவார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றவர், நானே வாசல் என்றவர், என் வழியை ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் போய் மேய்ச்சலை கண்டடைவான் என்றவர். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வழிகளில் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையாக இருக்கும், குறைவுள்ள வாழ்க்கையாக இராது. தேவன் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றுவார். அவருடைய சத்திய வழியில் நடக்கும்போது நம்மை ஒரு குறைவில்லாமல் போசிப்பார். யாரெல்லாம் சத்தியத்தின் வழியில் நடக்கிறார்களோ, அவருடைய சத்திய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களோ,
அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் மேய்ச்சலை கண்டடைவார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் முதலாவதாக கர்த்தருக்கு நாம் செவி கொடுப்போம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய வழிகளில் நடப்போம். கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களை எல்லாம் முறியடித்து நமக்காக அவர் யுத்தம் பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பார். உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பார். உயர்ந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குவார். கொஞ்சமாக தேனை சாப்பிட்டால் எப்படி திருப்தியாகி விடுமோ அதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுத்து நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும், குறை உள்ள வாழ்க்கையாக இராது. தேவனை தேடும் பொழுது, அவரை அதிகாலையில் தேடும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய சித்தத்தை செய்யும் போது, நம்முடைய சித்தத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் வராதபடிக்கு தேவன் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் வழிநடத்துவார். பிரியமானவர்களே, எப்படி தேனை சாப்பிட்டால் ஒரு திருப்தி உண்டாகுமோ அதே போல கண்மலையான கிறிஸ்து நம்மை போஷிப்பார், திருப்தியாக்குவார், நம்மை வழி நடத்துவார், நம்மை பாதுகாப்பார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க நம்மை பழகிக்கொள்வோம். அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்றைக்கு நாம் கீழ்ப்படிவோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க பழகிக்கொள்வோம். ஒருவேளை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் இன்றைக்கே மனம் திரும்புவோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது, நாம் மற்றவர்களிடம் அன்பு கூறும்போது, யாருக்கும் தீமை செய்யாமல் நன்மையை யோசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும், குறைவான எல்லாவற்றையும் மாற்றுவார். நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை போஷிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் குறைவில்லாமல் நிறைவான ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுத்து தேவன் நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ நம்மை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், நம்மை பாதுகாப்பார். நம்மையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய பிள்ளைகளையும், எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். இன்றைக்கே நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? நம்மை நாமே தாழ்த்தி கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, மக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியானவரே, மக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, மக்கு ஸ்தோத்திரம். நன்மையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்துகிறவரே ஸ்தோத்திரம். உடைய சத்திய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, மக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவனீர் பரிபூர்ண நன்மை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் உடைய சந்தோஷம், உடைய சமாதானம் அளவில்லாமல் நிரம்பட்டும். கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தாமே நீர் ஏற்ற வேலையை, நல்ல வேலையை கொடுத்து என் தேவனீர் உயர்த்துவீராக. கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறீர். உம்மை தேடும் பொழுது ஒரு குறைவும் இல்லாமல் வழிநடத்துகிறீர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து வழிநடத்து கொள்ளுங்க. எங்கு சென்றாலும் வந்தாலும் உம்முடைய கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும். உம்முடைய தெய்வீக பாதுகாப்பு அவர்களோடு இருக்கட்டும். எல்லாவற்றையும் மாற்றி நீர் ஒரு புது பலத்தை கொடுங்க. சோர்வுகளை, பலவீனங்களை மாற்றி போடுங்க. என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய பிரசன்னம் தங்கியிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொருக்குள்ளும் பிரகாசிக்கட்டும். உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். உம்முடைய கரத்தில் எல்லோரையும் அர்ப்பணிக்கிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்வீராக, வழிநடத்துவீராக. எல்லா துதி, கன, மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.